எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் தமிழன் மோட்டோ சேனலுக்கு ஹான் கூட வரவேற்கிறேன். சோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டெக்னிக்கல் வீடியோ. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேள்விக்கு என்ன பதில் சீரியஸ்னுடைய கண்டினியூஷனா இந்த வீடியோ பதிவு போடப்படுது. ஒரு 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. சோ முதலாவதான கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு, யமஹாவுல SZR அப்படிங்கக்கூடிய வண்டியில கில் சுவிட்ச் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. சோ இந்த பதில் வந்து SZR மட்டும் கிடையாது, நீங்க எந்த வண்டி வேணாலும் எடுத்துக்கலாம். கில் சுவிட்ச் அப்படிங்கக்கூடியது முழுக்க முழுக்க சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும்தான். இது நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணிருக்கோம், பட் இருந்தாலும் நான் சொல்றேன் இந்த நண்பருக்காக. இது வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும்தான். நீங்க நார்மலா வண்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்றது கில் சுவிட்ச்ல நீங்க பண்ணக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஜின் மட்டும்தான் ஆஃப் ஆகும், ஒழிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் எல்லாத்துக்குமே பவர் சப்ளை போய்கிட்டு தான் இருக்கும். சோ இப்ப நீங்க நார்மலா ஒருத்தட்ட நின்று பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு இப்ப இருக்கக்கூடிய பெரும்பான்மையான வண்டிகள்ல பாத்தீங்க அப்படின்னா கிக்கர் கிடையாது, செல்ஃப் மட்டும் தான் கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரியான வண்டிகள் நீங்க யார்த்தையா ஒருத்தட்ட பேசலாம்னு சொல்லிட்டு கில் சுவிட்ச்ல வண்டி ஆஃப் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. மெயின் இக்னிஷன் கீ ஆன்லயே இருக்கு. ஒரு 1.5 மணி நேரம் இல்ல ஒரு மணி நேரம் நின்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா பேட்டரியினுடைய சார்ஜ் வந்து ஆட்டோமேட்டிக்கா டவுன் ஆயிரும், நீங்க மறுபடியும் செல்ஃப் அடிச்சா எடுக்காது. சோ அந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல நீங்க மறுபடியும் செகண்ட் கியர்ல போட்டு வண்டியை தள்ளிட்டு போய் ஸ்டார்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அப்புறம் எதுக்குடா இந்த கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஓடிட்டு போயிட்டு இருக்கும் போது இடையில ஏதாவது ஒரு பொருளோ இல்ல ஏதாவது ஒரு உயிரினமோ சடனா கிராஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்கன்னா டக்குனு இன்ஜின் வந்து கட் ஆஃப் ஆயிடும். சோ ஒரு எமர்ஜென்சி கேஸ்ல சேஃப்டி பர்பஸ்க்காக தான் இந்த கில் சுவிட்ச் கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு சிக்னல்ல நின்றுட்டு இருக்கும்போது இந்த கில் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் வண்டியை ஸ்டார்ட் பண்றதுக்காக கில் சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம்னா மைலேஜ் கூடும் அப்படின்னு அப்பெல்லாம் கூடவே கூடாது. நீங்க வந்து அந்த பெட்டர் வந்து நீங்க இக்னிஷன் கீ ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம், ஏன்னா பேட்டரி சார்ஜ் டவுன் ஆயிட்டே தான் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து நான் முன்வைக்க நினைக்கிறேன். சோ அடுத்த கேள்வி என்னன்னு பாத்திரலாம். போர்த் கியர்ல டைரக்டா வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஆஃப் ஆகுது ஏன் அப்படின்னு கேட்டிருக்காரு. சோ இது வந்து ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன் தான். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கியர்ல வந்து டார்க்கோட வேல்யூ அதாவது இழுக்கக்கூடிய திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதே மாதிரி கடைசி கியர்ல வந்து ஸ்பீடு ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு உங்களை டாப் கியர் டாப் ஸ்பீட்ல போக முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கியர்ல செகண்ட் கியர்ல வச்சுட்டு 70 கிலோமீட்டர் ஸ்பீட்லயோ 80 கிலோமீட்டர் வேகத்திலயோ போக முடியாது, வண்டி வந்து அனத்த ஆரம்பிக்கும். அதே மாதிரிதான் உங்களால தேர்ட் கியர்லயோ ஃபோர்த் கியர்லயோ, ஈவன் தேர்ட்ல கூட சில சமயம் ஒர்க் ஆகும், ஃபோர்த் கியர்ல வச்சுட்டு ஃபைனல் கியர்ல வச்சுட்டு உங்களால வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு போதுமான அளவுக்கு டார்க் இழுவிசை தன்மை இருக்காது, அதனால ஆட்டோமேட்டிக்கா வண்டி ஆஃப் ஆயிடும். சோ இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். அடுத்த கேள்வியை பாத்திரலாம். அப்பாச்சி வண்டி பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜின்ல சவுண்ட் வருது அப்படிங்கிறாரு. சோ இந்த சவுண்ட் வந்து எந்த மாதிரி வருதோ அதை வச்சுதான் வந்து அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வண்டியினுடைய வால்வு கிளியரன்ஸ் வந்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி பெல்லு தட்டுற மாதிரி சவுண்ட் வரும். ரெண்டு இரும்பு கம்பி எடுத்து டிங் 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 தட்டினீங்கன்னா ஒரு மாதிரி மணி அடிக்கிற மாதிரி சவுண்ட் வரும். சோ அந்த மாதிரி சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வால்வு கிளியரன்ஸ் வந்து செக் பண்ணி பாக்கணும். சோ இந்த சலசலன்னு ஒரு சவுண்ட் வரும், இந்த மாதிரியான சவுண்ட் வந்துச்சுன்னா இன்ஜின் குள்ள இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வந்து தேய்மானமா இருந்தது அப்படின்னா ஒரு சவுண்ட் வரும். அதனால வந்து நம்ம மொட்டையா வந்து ஒரு சவுண்ட் வருது அப்படிங்கக்கூடியதை வச்சுட்டு இதுக்கு எந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கறத சொல்லிட முடியாது. என்னதான் இருந்தாலும் இதுவே வந்து ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களால தான் சொல்ல முடியுமோ ஒழிய எல்லாரும் டக்குன்னு வந்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா சொல்லிட முடியாது. அதனால இந்த பர்டிகுலர் கேள்விக்கு இன்ஜின்ல சவுண்ட் வருதுங்கிறத வச்சு என்ன பதில் அப்படிங்கக்கூடியத நம்மளால வீடியோ மூலமா கன்வே பண்ண முடியல பிரதர். நீங்க தாராளமா என்ன பண்ணுங்கன்னா, எந்த ஏரியாங்கிறத சொன்னீங்கன்னா அங்க எங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுடைய கான்டாக்ட் தரேன், நீங்க தாராளமா அங்க போய் செக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த கேள்வியை பார்க்கலாம். கார்ல லிட்டர்ஸ்ல சொல்றாங்க, டூ வீலர்ஸ்ல வந்து சிசின்னு சொல்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பருடைய கேள்வி. இது ரொம்ப ஒரு காமனான ஒரு டேர்ம் தான். அதாவது பொதுவா வந்து இன்ஜின் பொறுத்த வரைக்கும் வால்யூமை தான் சொல்லுவாங்க. சோ இந்த வால்யூமை வந்து ஆரம்ப காலகட்டத்துல வந்து கியூபிக் இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடியதுல மேலை நாடுகள்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறதாகவும், அதுக்கப்புறம் கியூபிக் இன்ச்சஸ்ல இருந்து ஒரு காமன் டேர்மா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து லிட்டர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணதாகவும் வரலாறு சொல்லுது. ஆனா லிட்டர்ஸ் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், 1000 சிசி இருந்துச்சு அப்படின்னா அதை 1 லிட்டர்னு சொல்லுவாங்க. இப்ப இன்னும் மாதிரியான வண்டியில எல்லாம் 2.4 அப்படின்னு எழுதிருக்காங்க, இல்ல 2.4D அப்படின்னு எழுதிருக்காங்க அப்படின்னா 2.4 அப்படிங்கக்கூடியது 2400 சிசி அப்படிங்கக்கூடியத குறிக்கிறது அப்படிங்கறது, 2.4 லிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் 2400 சிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இது இப்ப நீங்க டூ வீலருக்கு ஒரு வேலை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா நமக்கு 100 சிசி தான். அப்ப நம்ம சொல்லும் போது எப்படி 0.1 லிட்டர் அப்படின்னு சொன்னோம். சோ இதுக்கு நம்ம சிசினே சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கறதுக்காக சொல்லலாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மத்தபடி வந்து இதுக்கு ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு ரூல் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கிடையாது. வால்யூம் அப்படிங்கறதுனால அது லிட்டர்ங்கிறதுல மென்ஷன் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஈஸியா 3 சிலிண்டர் இருக்கு இல்ல 4 சிலிண்டர் இருக்கு அப்படின்னா 4 சிலிண்டர் இருக்கிற வண்டி வந்து 1 லிட்டர் பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப ஒரு சிலிண்டர் வந்து 290 சிசிங்கிறது ஈஸியா நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கால்குலேஷன் போட்டுக்கலாம். சோ இந்த மாதிரியான ஒரு பர்பஸ் தான்.
சோ மத்தபடி ரொம்ப டீடைல்டாலாம் இதனாலதான் சொல்றாங்க அப்படின்னு ஸ்பெசிபிக்கான ரீசன் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நானும் நிறைய தேடி பார்த்தேன் சோ அடுத்த கேள்வி வந்து ரேடியல் இன்ஜின் பத்தி சொல்லுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு சோ ரேடியல் இன்ஜின் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது நார்மல் இன்ஜின் தான் பட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலிண்டர் இருக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆறு சிலிண்டர் எட்டு சிலிண்டர் இந்த மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு சர்க்குலர் பாத்துல வந்து டிசைன் பண்ணிருப்பாங்க சோ இதுல எல்லாத்துடைய இன்ஜின்ல இருக்கக்கூடிய பவர் ஸ்ட்ரோக்குமே ஒரே கிராங்க்ஷாஃப்ட் மூலமா அவுட்புட்டா வெளியில எடுக்கப்படும் எங்கெல்லாம் ரொம்ப அதிகமான எனர்ஜிஸ் தேவைப்படுதோ அங்கெல்லாம் என்ன பண்ணிருந்தாங்கன்னா இந்த ரேடியல் இன்ஜின் பயன்படுத்தினாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல ஏர்கிராப்ட் டிசைன் பண்ணும்போது ஏர்கிராப்டுக்கு இந்த முன்னாடி சுத்தக்கூடிய ப்ரொபலர் இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த ரேடியல் இன்ஜின் பயன்படுத்தினதா வரலாறு சொல்லுது சோ அதனை தொடர்ந்து பல இடங்கள்ல பயன்படுத்திருக்காங்க ஈவன் தோ சில கம்பெனிஸ்ல கூட மிஷினரிஸ்ல கூட இந்த ரேடியல் இன்ஜினுடைய டிசைன் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணப்படுது அண்ட் இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு அதுக்கெல்லாம் வந்து போக போக பார்க்கலாம் சோ இவ்வளவு நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்தவங்க எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்.